முன்பு அரசாங்கத்தினுடைய முதன்மை பொருளாதார ஆய்வாளர் ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் போன்றவர்கள் இது 5% அல்ல, இது 3% 2.5% தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 0 growth நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. அதான் அந்த கார்பரேட்டுகள் இன்றைக்கு சந்தையில் கிராக்கி இல்லாத சூழலில் நீங்கள் வரிச்செலவு கொடுத்தா வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பாங்க. இந்த சலுகையின் விளைவாக முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது சரியில்லை, நிச்சயமா இல்லை. உறுதியை எழுதி கொடுக்க முடியும். வேளாண் துறையில் கவனம் செலுத்தலை. கவனம் செலுத்துவதில் பிரச்சனை, வேளாண் துறையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. விளைபொருள் விலை சரியுது, இடுபொருட்கள் விலை ஏறுது, விவசாயி சிக்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு கத்திக்கு ஒரு கத்திரியினுடைய இரு முனைகளை மாட்டுற மாதிரி சிறு குறு நடத்துகிற விவசாயிகளுக்கு சாகுபடியில் நெல் சாகுபடி ஓரளவு பாதுகாக்கப்பட்ட சாகுபடி விலை இருக்கு, கொள்முதல் இருக்கு, அங்கே கூட லாபம் கிடைக்கவில்லை. அரசு மறைக்க முயன்றும் மறைக்க முடியாமல் இன்றைக்கு பகிரங்கமாக வெளிவந்திருக்கக்கூடிய புள்ளி வரும் என்பது வேலையின்மை விகிதம். பெரும் கார்பரேட்டுகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் இவர்கள் ஒரு பக்கம் கருப்பு பணத்தை எடுக்க போகிறோம், கள்ளப்பணத்தை நீக்கிட போகிறோம், ஊழலை ஒழிக்க போகிறோம், பயங்கரவாதம் ஒழிஞ்சிடலாம் கதவிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு நாட்டின் பணப்புழக்கத்தில் 86% நீக்கினால் என்ன ஆகும்? பரிவர்த்தனையே நடக்காது. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக 1 ஆண்டு விற்பனை மதிப்பு 1.5 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால்தான் கலால் வரியே போடுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டி அப்புறம் வரும். சரி சரி. ஆனால் ஜிஎஸ்டியில் இதை 20 லட்சமாக குறைச்சாங்க. தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தாராள அமைப்புகளின் விளைவாக உங்களுடைய ஏற்றுமதியை விட இறக்குமதி பன்மடங்கு வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. செல்வங்களை உற்பத்தி செய்வது இயற்கையும் மனித உழைப்பும் இணைந்தது, கார்பரேட்டுகள் அல்ல. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதலும் பெரிதிகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணர் பேராசிரியர் திரு வெங்கடேஷ் ஆத்ரே இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெரிதலும் பெரிதிகள் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். தெளிவாக இருக்கீங்களா? அடிப்படையா அமையறது வந்து பொருளாதாரம் தான். நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கொள்ளாலும் கூட பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப அடிப்படையா இருக்கு. ஸோ பொருளாதாரத்தை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு வர உங்களை போன்ற பேராசிரியர்கள் எங்கள்கிட்ட எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது ஏற்பட்டிருப்பது பொருளாதார மந்தநிலையா அல்லது பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மந்தநிலையா, கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். அதாவது கடந்த 6 3 மாத காலங்கள் 2018 நிதியாண்டின் துவக்கம் ஏப்ரல் மே ஜூன் 2018 ஆரம்பித்து இப்போ 2019 ஏப்ரல் மே ஜூன் அதை தொடர்ந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னும் ஃபிகர்ஸ் வரப்போகுது. இந்த ஒரு நீண்ட காலகட்டத்தில் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதில் தொடர்ந்து ஒவ்வொரு 3 மாத காலகட்டத்திலும் குவார்டர்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. நாட்டினுடைய மொத்த உற்பத்தி மதிப்பு ஜிடிபின்னு சொல்கிறோம், சந்தையில் உள்ள விலைகளின் அடிப்படையில் மொத்த உற்பத்தியை கணக்கிட்டால் கிடைப்பது ஜிடிபி. நிச்சயமாக அது தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சி விகிதம் ஜிடிபி சரியில்லை, ஆனால் உற்பத்தி மதிப்பு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டு வந்தாலும் அதன் வளர்ச்சி விகிதம் பெருமளவுக்கு சரிந்திருக்கிறது. அதாவது ஏறத்தாழ ஒரு 8% போன அதே காலாண்டில் இப்போ 5% ஆக இருக்குது, மிகப்பெரிய சரிவு இது. இந்த சரிவு மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக வங்கி உள்ளிட்ட ஐஎம்எஃப் உள்ளிட்ட இந்த அரசு போற்றுகின்ற பன்னாட்டு அமைப்புகள், என்னை பொறுத்தவரையில் அவையெல்லாம் மக்களுக்கு சாதகமான அமைப்புகள் அல்ல. இந்த அரசு போற்றுகின்ற முந்தைய அரசும் போற்றிய ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் போன்ற அமைப்புகள் வந்து இன்னும் சரியும், ரொம்ப விகிதம் குறையும். ஓகே, அப்போது பொருளாதாரம் வந்து ஜிடிபியே சரிந்து விட்டதுன்னு யாரும் சொல்லலை, ஆனால் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த வளர்ச்சியின் பலவீனம் தொடர்ந்தால் அடுத்தடுத்து குறைந்து கொண்டே வந்தால் ஒரு பாயிண்டில் சைஃபருக்கு கீழே போயிடும்ல. அப்போ வளர்ச்சி விகிதம் மட்டுமல்ல மொத்த உற்பத்தி மதிப்பே சரியக்கூடிய நிலைமை இருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு இருக்கிறதாகவே இது சராசரியாக மக்கள் வருமானத்தை குறைத்து கொண்டே வருகிறோம் நம்ம. சரி, மக்கள் வளர்ச்சி விகிதத்தை விட குறைவாக ஜிடிபி போயிடுச்சு வச்சுருங்க. இப்போ இந்த 5% என்று அரசாங்கம் சொல்வதை கூட முன்பு அரசாங்கத்தினுடைய முதன்மை பொருளாதார ஆய்வாளராக ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் போன்றவர்கள் இது 5% அல்ல,
இது 3% 2.5% தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஜீரோ க்ரோத் நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இன்னும் ஒரு 6 மாதங்களில் என்ன வேணால் நிகழலாம் என்ற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, வளர்ச்சி விகிதம் சற்று கூடுதலாக இருந்த காலகட்டத்திலும் கூட ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளாக தாராளமய கொள்கைகளை பின்பற்றப்படும் இந்த நாட்டில் தொடர்ந்து வரக்கூடிய அரசுகள் வந்து வளர்ச்சி விகிதம் 6% 7%, 8%, 5% மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்ட பொழுதும் கூட பெரும்பகுதி மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் வாழ்வில் பெரிய முன்னேற்றம் இல்லை என்ற ஒரு உண்மை நம்மை சுடுகிறது. இப்போ நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் வறுமை, வேலையின்மை, கடுமையான வேளாண் நெருக்கடி, நகரப்புறங்களில் இன்றைக்கு வேலை தேட அலைகின்ற இளைஞர்களின் கூட்டம், கிட்டத்தட்ட இது ஒரு அன்றாட செய்தியாக மாறி பல வருடங்கள் ஆயிடுச்சு. வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்தது, அது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 பிறகு குறிப்பாக சொல்லணும்னா 2004-05 முதல் 13-16 வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் ஒரு வகையான வளர்ச்சி ஏற்பட்டது. அந்த வளர்ச்சி 7%, 8% சில காலத்தில் வந்து, சில காலத்தில் 6% இருந்துச்சு. உலக பொருளாதார நெருக்கடி 2008 வெடித்த பொழுது அந்த வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அந்த 10 ஆண்டு காலகட்டம் ஏதோ ஒரு பொன்னாட்சி நான் சொல்லலை, பொற்காலம்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலைமையை விட அப்பொழுது வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது. அப்பொழுதும் கூட அந்த வளர்ச்சியின் பயன்களில் ஒரு சிறிய பகுதி தான் சாதாரண மக்களுக்கு சென்றது. நம்ம நாட்டினுடைய அமைப்பே எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உந்து எடுத்து செல்வது லாபம், தனிநபர் லாபம். அப்போ பெரிய பெரிய முதலாளிமார்கள் லாபத்தை மையமாக வைத்து செயலாற்றுகிறார்கள். அரசு அந்த கொள்கைகளை எப்படி அமைச்சுக்குதுன்னா, அவர்களை ஊக்குவிக்கணும், அவங்க முதலீடு செய்யணும், அப்போ தான் வேலைவாய்ப்பு உருவாகும் என்ற ஒரு ஒரு கருத்தாக்கத்தில் தொடர்ந்து செல்வந்தர்களுக்கு, பெருமுதலாளிகளுக்கு வரி சலுகை கொடுத்த வண்ணம் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ இந்த 2014 பிறகு மோடியினுடைய முதல் 5 ஆண்டு அரசில் அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தார். 2 காரியங்கள் அவர் பண்ணார். ஒன்று, சொத்து வரியை நீக்கிவிட்டார். சரி, எப்படிப்பட்ட நாட்டில் மொத்த குடும்பங்களின் மேல்மட்ட 1% குடும்பங்கள் கையில் நாட்டின் மொத்த குடும்ப சொத்தில் 60% மேலே இருக்குது, 1% கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நாட்டில் சொத்து வரியை நீக்குவது என்பது எவ்வளோ ஒரு தவறான செயல் என்று நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, கார்ப்பரேட் செக்டர் தன்னுடைய லாபத்தில் செலுத்த வேண்டிய வரி விகிதத்தை பொறுத்து என்ன பண்ணார் ஜெய்ட்லி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு விற்பனை மதிப்பு 250 கோடி ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் அந்த கம்பெனிகளின் வரி விகிதம் 30-25% குறைக்கப்பட்டது. பிறகு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, இந்த 2 நடவடிக்கைக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை இந்த 250 கோடி என்ற வரம்பை நான் 400 கோடியாக உயர்த்துறேன். எந்தெந்த கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆண்டுக்கு 400 கோடிக்கு குறைவாக விற்பனை இருக்கோ அவங்களாம் 25% வரி கட்டினா போதும். அடுத்து மந்தநிலை வந்தது, 2-3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவங்க நடத்தினாங்க, பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கார்பரேட்டுகளுக்கும் இவ்வளோ விற்பனை மதிப்பு அதெல்லாம் கவலை இல்லை, எவ்வளோ பெரிய கார்பரேட்டாக இருந்தாலும் 22% வரி கட்டினா போதும் அப்படின்னு ஒரு கொண்டிருக்காங்க, ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் போட்டிருக்காங்க. சம்பளம் உழைத்து சம்பளம் பெறுகின்ற மக்களெல்லாம், உழைத்து கூலி பெறுகின்ற மக்களெல்லாம் 30% ப்ளஸ் சர்ச்சார்ஜெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஆனால் பெரும் கம்பெனிகளுக்கு அவர்கள் வேலை கொடுக்கிறார்கள் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் 22% வரி கட்டினா போதும். இது வெறும் கார்பரேட் நலன்னு பார்த்துட முடியுமா? இதில் ஆமாம் இல்லை, இதில் அதாவது இதில் வந்து அது பிரதம மந்திரி மோடி கூட 130 கோடி மக்களும் பயன்பெறுவார்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எப்படி அதான் அந்த கார்பரேட்டுகள் இன்றைக்கு சந்தையில் கிராக்கி இல்லாத சூழலில் நீங்கள் வரிச்சலுகை கொடுத்தா வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பாங்க, முதலீடு செய்ய மாட்டாங்க. எப்போ முதலீடு செய்வாங்க? கிராக்கி மார்க்கெட்டில் ஏற்பட்டு வாங்கும் சக்தி அதிகரித்து பொருளை விற்க முடியும் அப்படின்னு, இப்போ கார்களே விற்க முடியல, பிஸ்கெட்டுகளே விற்க முடியல என்று வரும்பொழுது நிச்சயமாக இங்கே சலுகையெல்லாம் வந்து எதிர்காலத்தை பயன்படுத்திக்கலாம். ஒழிய இந்த சலுகையின் விளைவாக முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது சரியில்லை, நிச்சயமாக இல்லை, ஒரு உறுதியை எழுதி கொடுக்க முடியும். இன்றைக்கு எல்லாருமே அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு அதன் பிறகு தான் இந்த சலுகையெல்லாம் அளிக்கப்பட்ட பிறகு, அறிவிக்கப்பட்ட பிறகு தான் உலக வங்கி, IMF, OECD சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட், உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடுகள் ஒரு 25 இருக்குது அதனுடைய அமைப்பு. இவை மட்டுமல்ல, ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, பன்னாட்டு முதலீட்டாளர்களுக்கு நீ எந்த நாட்டில் முதலீடு செய்யணும் என்று அறிவுரை வழங்கக்கூடிய ரேட்டிங் தர நிர்ணய முகவர்கள், ரேட்டிங் ஏஜென்சிஸ். இப்போது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்,
மோடி, ஃபிட்ச் என்றெல்லாம் இருக்காங்க பெரிய பெரிய ரேட்டிங். இவங்க அனைவருமே இந்தியாவின் வளர்ச்சி விகிதத்தை மிகப்பெரிய அளவுக்கு குறைச்சிட்டாங்க. இப்போ 5.8% என்ற ரேஞ்சுக்கு கொண்டிருக்காங்க சில பேர், 6%ங்கிறாங்க. முதல்ல பேசினது 7.5%, 8% பேசினது அப்படியே குறைச்சிருக்காங்க. அப்படியே குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் காட்டுது. ஒன்று, இவர்களுக்கு சொல்லக்கூடிய மதிப்பீடுகளே எவ்வளவு பலவீனமானவன் தெரியுது நமக்கு. சரி, தூக்கி தூக்கி பேசி பார்த்தாங்க, நடக்கலை, திடால விழுந்துருச்சு. இப்போ விழுந்ததுங்கிறத ஒத்துக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. இனி விழுந்துருச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டா அப்புறம் நம்ம எதை மீட்சிங்கிறது பேசலாம். அப்போ இந்த மீட்சியை பொறுத்தவரையில் இந்த மந்த நிலையின் தொழில், அதாவது உற்பத்தி வளர்ச்சி விகிதம் குறைந்து வருகிறது, சரிகிறது, நாளைக்கு நெகட்டிவாக கூட போகலாம் என்ற ஒரு சூழலில் நான் இந்த வளர்ச்சி விகிதத்தை மட்டுமே மையப்படுத்த விரும்பவில்லை. ஏன்னா ஒரு தொடர் நெருக்கடிகள், ரெண்டு முக்கியமான நெருக்கடிகள் நாட்டில் இருக்குது, அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. இந்த இன்றைய மந்தநிலைக்கு பின்புலமாக இருக்கின்றன. ஒன்று, தொடர்ந்து வரும் வேளாண் நெருக்கடி. ஏறத்தாழ 3.3 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் கடந்த 20 ஆண்டுகளை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தற்கொலைகள் தொடருது. கணக்கு வேணால் அரசாங்கம் போடுறதில்லையோ, அவங்க தொடருது. கணக்கு அரசாங்கம் கணக்கு கொடுக்குறதில்ல. அப்போ இது ஏன் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய மொத்த உழைப்பு படையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வேளாண் துறையில் இருக்கிறாங்க, அல்லது நெருக்கி அதை பற்றி இருக்கிறாங்க. அதாவது பாதி குடும்பங்களுக்கு வேளாண் துறை மூலம் எதிர் கூலியாகவோ அல்லது பயிர் சாகுபடி செய்து விட்டுறோ, கால்நடை உற்பத்தி மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துகிட்ருக்கு. இந்த செக்டர், இந்த துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேளாண் துறையில் கவனம் செலுத்தலை. கவனம் செலுத்துவதில் பிரச்சனை. வேளாண் துறையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு விவசாயிக்கு மகசூல் உயர்த்தணும் அப்படின்னா அரசாங்கம் பொதுத்துறையில் முதலீடுகள் செய்யணும், பாசனத்தை பெருக்கணும், ஒரு வலுவான வேளாண் விரிவாக்க அமைப்பு உருவாக்கி விவசாயிகளுக்கு அறிவுரை கிடைக்க உறுதிப்படுத்தணும், புதிய புதிய ரக விதைகளை கொண்டு அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் வேளாண் ஆராய்ச்சி அமைப்பை வலுப்படுத்தணும், உருவாக்கணும், வங்கிகள் மூலமாக கடன்கள் உரிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும், உரம் உள்ளிட்ட இடுபொருட்கள் மீதான மானியங்களை தொடர்ந்து அரசாங்கம் வெட்டிக்கிட்டு வருது, விலை ஏறிக்கிட்டே வருது. அப்போ விவசாயிகளுடைய இடுபொருள் விலை ஏறிக்கிட்டே வருது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செலவு ஏறிக்கிட்டே இருக்குது, மறுபக்கம் மகசூல் உயரவில்லை. இதே காலகட்டத்தில் இறக்குமதி கதவுகளை பூரா திறந்து விட்டு வெளிநாட்டிலேருந்து ஏராளமான அந்நிய பொருட்கள் இங்கே இறக்குமதி ஆகுது. அப்படின்னா அதெல்லாம் வந்து விலை சரிவை நோக்கி, விளைபொருள் விலை சரியுது, விளைபொருள் விலை சரியுது, இடுபொருட்கள் விலை ஏறுது, விவசாயி சிக்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க, ஒரு கத்திக்கு ஒரு கத்திரியினுடைய இரு முனைகளை மாட்டின மாதிரி. அப்போது இதிலிருந்து மீட்கணும்னு சொன்னால், ஒன்று, விவசாயிகளின் விளைபொருளுக்கு நியாய விலை கொடுக்க வேண்டும். இதை கொடுக்க கோர்ட்டிலேயே இந்த அரசாங்கம் மறுத்திருக்கிறது. தேர்தலுக்கு ஆட்சிக்கு தேர்தலுக்கு வரும்பொழுது தேர்தலில் சொன்னாங்க கொடுக்க போகிறோம், சாமிநாதன் பேராசிரியர் சாமிநாதன் ஆணையத்தினுடைய பரிந்துரை அடிப்படையில் மொத்த செலவு +50% கொடுக்க போகிறோம்னாங்க. கோர்ட்டில் போய் இது முடியவே முடியாதுன்ட்டாங்க. இதான் அவங்க ரெக்கார்டு. அப்போ இன்றைக்கும் கூட முக்காவாசி விளைபொருட்களுக்கு, தமிழகத்தில் நீங்கள் எடுத்துங்களேன், இப்போ வந்து நெல் ஓரளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு பயிர், அதுக்கு கொள்முதல் இருக்குது. ஆனால் கொள்முதல் விலை உற்பத்தி செலவுக்கு ஈடுபடுமே இல்லை. அப்படியே நீங்கள் வந்து ஒரு 1700 ரூபா என்று பேருக்கு சொல்கிறாங்க வச்சுங்களேன், முக்காவாசி விவசாயிகள் வாங்கிய கடனை சரி கட்ட களத்துமேட்டிலேயே உள்ளூரில் விற்கிற ஏற்பாடு தான் இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு சராசரி ஒரு குவிண்டாலுக்கு 1000 ரூபா கிடச்சா பெரிய விஷயம், 1700 தான் கிடைக்கிறது இல்லை, 900 ரூபா 1000 ரூபா கிடைக்கிது. ஒரு ஏக்கர் நஞ்சையில், திருவாரூர் மாதிரி ஒரு மாவட்டத்தில், பச்சை காவேரி டெல்டாவில் ஒரு ஏக்கர் நெல் சாகுபடியில் அவனுக்கு வந்து ஒரு 30 மூட்டை கொஞ்சம் மூட்டை கிடச்சா பெரிய விஷயம். அதாவது நான் சொல்கிறது ஒரு சுமார் 20 குவிண்டால் கிடச்சா சராசரியான நல்ல வீடுன்னு சொல்லலாம். 20 குவிண்டாலுக்கு 1000 ரூபான்னீங்கன்னா 20000 ரூபா இவனுடைய அகச்செலவு, உற்பத்தி செலவு 18000 ரூபா. இவன் குடும்ப உழைப்பெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் மொத்தமாக கையால் காசு செலவழிக்கிறதே 18000 ரூபான்னா 17, 18, 15 அந்த ரேஞ்சில் இருக்க வச்சுங்களேன். அப்படின்னா ஒரு 2 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்குள்ளே தான் இவனுக்கு வந்து அவன் உழைப்பை கணக்கில் கொள்ளாமல் நிகரமாக கிடைக்கிது. இப்போ அவனுடைய உழைப்பு, அவன் நிலத்தின் மதிப்பு, அவன் கடன் வாங்கி போட்டிருக்கிறதுனுடைய வட்டிக்கான செலவுகள், இப்படி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பயிர் சாகுபடி, சிறு குறு விவசாயிகளுக்கு, பெரிய பண்ணைகளை விட்டுருங்க, அவங்களுக்கு பல ஏற்பாடுகள், சிறு குறு விவசாயிகளுக்கு, சிறு குறு நடத்துகிற விவசாயிகளுக்கு சாகுபடியில், நெல் சாகுபடி ஓரளவு பாதுகாக்கப்பட்ட சாகுபடி விலை இருக்குது, கொள்முதல் இருக்குது, அங்கே கூட லாபம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கொடிய நிலைமை வந்து தமிழகம் போன்ற சற்று பெட்டராக இருக்கிற மாநிலங்கள் இருக்குதுன்னா, நீங்கள் வடக்கு மாநிலங்கள், கிழக்கு மாநிலங்கள் எப்படி இருக்குது நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னு அதனால தான் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த விவசாயிகள் நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டியது முதல் வேலை. அது செஞ்சால் தான் நீங்கள் வந்து கிராமப்புறங்களை வாங்குறதுக்கு பெருகணும் முடியும். அதே போன்று இந்த மந்த நிலைக்கு பின்புலமாக இருப்பது
2014 வரைக்கும் கூட கிராமப்புறங்களில் கூலி உயர்ந்து வந்தது. சரி. ஆலைத்துறையில் கூட கார்பரேட் செக்டரில் கூட வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் ஊரக பகுதிகள் கிராமப்பகுதிகளில் கூலி என்பது தேக்கமாக இருக்கிறது. உண்மை அளவில் பணவீக்கத்தை கொள்ளும் கணக்கில் கொள்ளும்போது சரிந்து வருகிறது. வளர்ச்சி விகிதம் க்ரோத் ரேட் வேஜஸ் கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு. நகரப்புறங்களிலும் வேஜஸ்னுடைய நிலைமை மேம்படவில்லை. இந்த இரண்டும் நிகழ்கின்ற இதே காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு முன்வந்திருப்பது அரசு மறைக்க முயன்றும் மறைக்க முடியாமல் இன்றைக்கு பகிரங்கமாக வெளிவந்திருக்கக்கூடிய புள்ளிவரம் என்பது வேலையின்மை விகிதம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுவதும் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு 6%. கடந்த ஒரு வாரம் 2 வாரம் கடந்த ஒரு நாளில் நீங்கள் வேலைக்கு போனீங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 9-10%. 15 முதல் 29 வயசு வரைக்கும் இளைஞர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 20%. படித்தவர்கள் +2 அதுக்கு மேலே படித்தவர்கள் மத்தியில் அது 20%. பெண்கள் ட்ராப் அவுட்டே ஆகிட்டாங்க, ஒர்க் ஃபோர்ஸ்னே வெளியே போயிட்டாங்க, வேலை கிடைக்கல. உள்ளூர் அவங்களுக்கு நெருக்கி உள்ளூர் விட்டு முத்திரம் போக முடியாத சிக்கலாக இருக்குது. அப்போது கடுமையான வேலையின்மையை நம்ம இன்றைக்கி எதிர்கொண்டிருக்கிறோம். இது வந்து 5 ஆண்டுகள் இந்த 5 ஆண்டுகளாக நிகழ்ந்துருக்கு, கண் முன்னாடி இருக்குது. 2013, 2014, 2015 2016, 2017 பண்ணியிருந்தாங்க. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே PLFS-னு பேர். 2016-2017 ஆய்வு முடிவுகளை இந்த அரசு வெளியிடலை. தேர்தலுக்கு முன்னாடி வெளியே மறுத்துருச்சு, பின்னாடி தான் வெளியே வந்துச்சு. இருந்தாலும் அவங்க இந்த பாலக்கோடு புல்வாரா வச்சு ஜெயிச்சிட்டாங்க. பாயிண்ட் என்னன்னு சொன்னால், தாராளமய கொள்கையின் தாக்கம் ஒரு பக்கம், தொடர்ந்து பல்வேறு ஆட்சிகளிலும் அது இருக்கிறது. விவசாயம் வேலையின்மை நெருக்கடியாக இருக்கலாம், கூலி உயர்வு கம்மியாக இருக்குது, வருமான ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுட்டுருக்கு, செல்வந்தர்கள் தான் பயன்படுறாங்கங்கிறதுலாம் ஏற்கனவே நாட்டில் இருக்க செய்தி தான். கூடுதலாக என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த அரசு செய்த 2 மிக முட்டாள்தனமான காரியங்கள். 1, செல்லாக்காசு பிரச்சனை, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. 2016 நவம்பர் 8 தேதி பிரதமர் வந்து ஒரு 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற முடிவெடுத்து, அதன் விளைவாக ஏறத்தாழ ஒரு 2% புள்ளிகள் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது என்று அனைவரும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, கணிசமான அளவிற்கு சிறு குறு தொழில்கள், சிறு குறு வியாபாரிகள், முறைசாரா துறையினர், வேளாண் துறை உட்பட இவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். பெரும் கார்பரேட்டுகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இவர்கள் ஒரு பக்கம் கருப்பு பணத்தை எடுக்க போகிறோம், கள்ளப்பணத்தை நீக்கிட போகிறோம், ஊழலை ஒழிக்க போகிறோம், பயங்கரவாதம் ஒழிஞ்சிடலாம் கதை விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடந்திருக்கு, பயங்கரவாதம் பூரா அப்புறம் நடந்திருக்கு. பயங்கரவாதத்தை வச்சு அவங்க ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், இந்த 4 காரணங்கள் முன் வச்சா பாருங்கள், பயங்கரவாதம் ஒழிக்கப்படும், ஊழல் ஒழிந்து விடும், அதுக்கப்புறம் தான் மந்திரிகளுடைய மகன்கள் ஒரே ஆண்டில் 40 மடங்கு 50 மடங்கு சொத்து கூடலாம் பார்த்துட்ருக்குறோம். சில சகோதரர்கள், சுரங்க பணிகளோட சகோதரர்கள் வந்து மிகப்பெரிய திருமணம் நடத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய அமைச்சருடைய திருமணம், வீட்டு திருமணம் நடந்திருக்குது. எல்லாம் வந்து கருப்பு பணம்லாம் எங்கேருந்தோ வந்து சேர்ந்துருச்சு. அரசு கையகப்படுத்திய பணம் புறம் திரும்பி வந்துருச்சு. இப்போ இன்னொரு ஆகவே என்ன பாயிண்ட்னா, இது எந்த குழந்தையும் உங்களுக்கு சொல்லும், ஒரு நாட்டின் பணப்புழக்கத்தில் 86% நீக்கினால் என்ன ஆகும்? பரிவர்த்தனையே நடக்காது, பொருளாதாரமே ஸ்தம்பித்து போகும். இந்த இதை ஏன் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. அவர் பிரதமர் ஒரு முறை அறிந்தோ அறியாமலும் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க என்னுடைய இந்த செல்லாக்காசு நடவடிக்கையை, காரணம் அவங்க இதை எதிர்பார்க்கலை, அவங்க தயாராக இல்லை. அப்படி என்ன அர்த்தம், நாங்கள் எதிர்பார்த்தோம், தயாராகிட்டோம், நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் வேலையெல்லாம். நவம்பர் 1-8 எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டோம், 8 தேதி பண மதிப்பிழப்பு அறிவிச்சோன்னா அதானே மீனிங்கு. அப்போது உத்தரப்பிரதேச தேர்தலை ஒட்டி செய்யப்பட்ட நடவடிக்கை, எஸ்பியையும் பிஎஸ்பியையும் செல்லாக்காசாக்குறதுக்கு, காங்கிரஸை முடக்குவதற்கு இது பயன்பட்டு. இப்போ எப்படி பிஎம்சி கோஆபரேட்டிவ் பேங்க் ஸ்கேண்டல் மகாராஷ்டிரா தேர்தலில் பயன்பட்டுருக்கிறதோ, அல்லது புல்வாராவும் பாலக்கோட்டும் பொதுத்தேர்தலில் பயன்பட்டதோ, அதே பாணியில் கிட்டத்தட்ட ஒரு அறியப்பட்ட நடைமுறையாக மாறிட்டுருக்குது. டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது விளைவுகள். இது இதில் கொடுமை. ஏன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. இன்றைய வரைக்கும் அரசு வருத்தம் தெரிவிக்கலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரிய அளவுக்கு வேலையின்மை, முறைசாரா துறைகள் பாதிக்கப்பட்டது, உற்பத்தி வளர்ச்சி சரிந்தது என்பது ஒன்று. இரண்டாவது, இதை வந்து மீண்டும் ரகுராம் ராஜன் போன்றவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க,
இரண்டாவது மிக மோசமான நடவடிக்கை என்பது எந்த தயாரிப்புமின்றி ஜிஎஸ்டி அறிவி வரிமுறையை கொண்டு வந்தது. அரசாங்கம் என்ன எதிர்பார்ப்பு பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு தான் நமக்கு நிறைய வரி கிடைக்குன்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த நோக்கமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக ஒரு ஆண்டு விற்பனை மதிப்பு 1.5 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் தான் கலால் வரியே போடுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டி. அப்புறம் வரும் சரி சரி. ஆனால் ஜிஎஸ்டியில் இதை 20 லட்சமாக குறைச்சாங்க. அப்போ அவங்க பொட்டு கடைக்காரன் அவன் வந்து கம்ப்யூட்டர் வச்சுக்கணும், பில்லு மெயின்டைன் பண்ணணும், வருஷம் மாதம் ஒரு கணக்கு ஒரு படிவம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஆடிட்டர் வச்சுக்கணும், நடக்குமா? ஏன்னா அவனும் அந்த 20 லட்சம் சிறு குறு தொழிலாளர்களை ரொம்ப பாதிப்படைய சிறு குறு தொழில்களை சிறு குறு வணிகத்தை முறைசாரா துறைகளை அங்கிருந்து உழைப்பாளி மக்களை, ஏன்னா ஓனர்ஸ் ஒன்று அவங்களே சிறு சிறு ஓனர்ஸ் தான், அவனும் பெரிய வசதியான ஆள் கிடையாது. ஆனால் அவன் ஒர்க் பண்ணுற பாருங்க, அவங்களையும் ஊருக்கு அமிச்சிட்டிங்களே நடத்த முடியாது திருப்பூர். அதனால ஒரு வேலை வேலை திருப்பூரில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு முதலாளிகள், நான் போயிருந்தேன் பல முதலாளிகள் சின்ன சின்ன முதலாளிகள் தான் அவங்களாம், ஒர்க்கிங் கேபிட்டலே எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் ஒரு ஆற்றுக்கு போனுங்க, லிமிட் 50,000 நான் எப்படி தொழில் நடத்த முடியும்? அப்போ இவன்ட்டு இருக்கிற வடகிழக்கு மாநில மக்களை பூரா வீட்டுக்கு போ, ஒரிசா பீகார் ஜார்க்கண்ட் அந்த மாதிரி வராங்கள்ல அவங்களை பூரா வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை இழப்பு ஒரு பக்கம், சிறு குறு தொழில் முனைவோர் பாதிக்கப்பட்டது மறு பக்கம், கையில் காசு இல்லாமல் காசு இருந்தாலும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில் பெரும்பகுதி மக்கள், விவசாயமும் பாதிக்கப்பட்டது. அப்போ இது இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆகிருக்கணும், மறைக்கப்பட்ட விஷயம் இல்லை. இந்த அரசாங்கம் வந்து காதில் வாங்காமல் இருக்குது, கேட்டால் சும்மா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பட் ஃபேக்ட் என்னென்னு சொன்னால் டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் ஜிஎஸ்டியில் வேறு பல அம்சங்கள் இருக்குது போல. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி என்பது தமிழகம் 8 கோடி மக்கள், இங்கிலாந்தை போன்றது, ஃப்ரான்ஸை போன்றது, ஜெர்மனியை போன்றது. இப்போ இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் அந்த அரசுகள் தங்கள் நாட்டில் மக்களுக்கு வரி விதிக்கிறாங்க, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. இப்போது தமிழ் மாநிலத்துக்கு வரி விதிக்கும் உரிமை கிட்டத்தட்ட இல்லை என்று சொல்லலாம், எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் பண்ண முடியும். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் புகையில் சாராயம் இதுதான் உங்கள்கிட்ட இருக்குது, வேறு எந்த பொருளுக்கும் எல்லாத்துக்கும் மத்திய அரசுகளை தான் நம்ம சார்ந்திருக்க வேண்டியதாக. ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் முடிவெடுக்க முடியும், அதில் நீங்கள் வந்து ஒரு ஆள் தான். அப்போ பீகாரும் ஒரிசாவும் மற்றவங்களும் ஒத்துக்கிட்டால் தான் நீங்கள் வந்து இங்கே ஒரு வரியை உயர்த்த முடியும், அப்போ நாடு பூரா உயர்த்தணும். எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சீரமைப்பு? இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறாங்க, சில அட்வான்ஸ் இருக்குது, சில பேக்வேர்டாக இருக்குது. இதுக்கு ஒரே வரிமுறை, தமிழகத்தில் நாங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாக்க போகிறோம், அதனால அதுக்கான ஒரு டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு போடுறதுக்கு வழி இல்லை உங்களுக்கு இன்னைக்கு. ஸோ இப்போ எதுவாக ஜிஎஸ்டியை நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் ரொம்ப சார்ந்து போக வேண்டியிருக்கு. அப்படின்னா மாநில உரிமைகள் முழுமையாக பறிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ கூட நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி ரகுராம் ராஜெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எல்லாமே பிரதமர் அலுவலகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது, தலையை முடிவு செய்யப்படுகிறது, பிஎம்ஓ ரொம்ப சென்ட்ரலைஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சென்ட்ரலைசேஷன் ஒரு பார்ட்டு தான், ரெண்டுமே இருக்குது. முந்தைய ஆட்சிகளிலும் தாராளமய குழுவின் விளைவாக மக்களுடைய கிராக்கி என்பது சுருக்கப்பட்டது, மக்களால் வாங்க முடியல. இப்போ செல்வர்கள் வாங்கிட்டு தான் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போது அங்கேயே முதலுக்கே மோசமாகிடுச்சு, அங்கேயே முடியலைங்கிறது. ஏன்னா இந்த செல்லா காசு பிரச்சனையும் ஜிஎஸ்டியும் ஃபார்மல் செக்டரையும் பாதித்திருக்கிறது, கார்ப்பரேட் செக்டரையும் பாதிச்சிருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு கடுமையான கிராக்கி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதை எதிர்கொள்ள வரி சலுகை என்பது தீர்வல்ல. அரசு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு? முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நிதியமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்தியாவினுடைய முதலாளிகள் பலர் கேட்டிருந்தாங்க ஜிஎஸ்டி வரியை குறைங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் அவங்க செய்யலை. வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டுறாங்க பாருங்கள், பன்னாட்டு முதலாளிகள் பணத்தை கொண்டு முதலீடு பண்ணுறவங்க இல்லை, அதாவது தொழில் நடத்துகிறவங்க இல்லை, பங்குச்சந்தையில் போடுவது, சரக்கு சந்தையில் போடுவது, யூக வணிகம் செய்து காசை எடுத்துகிட்டு போகிறது. இந்த கோஷ்டிக்கு தான் பட்ஜெட்டில் ஜூலை மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரி போட்டிருந்தாங்க, வரி மீது சர்சார்ஜ் போட்டிருந்தாங்க, எடுத்துட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் என்ற ஒரு கையேறு நிலை அரசாங்கம் இருக்குது. ஏன் இருக்குன்னு நீங்கள் கேட்கணும். இந்த இந்த மந்தநிலைக்கு பின்புலமே என்ன? தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தாராளமய குழுவின் விளைவாக உங்களுடைய ஏற்றுமதியை விட இறக்குமதி பன்மடங்கு வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து சரக்கு உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதியில் பெரும் இடைவெளி, பெரும் பற்றாக்குறை விழுகிறது. அந்நிய செலவு நீங்கள் வெளிநாட்டு பொருளை ₹ கொடுத்து வாங்க முடியாது, அந்நிய செலவு கொடுத்து வாங்க முடியும். அப்போ அந்நிய செலவு பெறுவதற்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணி ஆகணும். ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளி கூடிக்கிட்டே போகுது, ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் கூட்டிகிட்டு போகுது, குறையவே இல்லை. அப்போது இதுக்கு ஈடுகட்டுறது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று இங்கேருந்து இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஐடி ஐடி எனேபிள் சர்வீசஸ் அதே மாதிரி வந்து டூரிசம் இதெல்லாம் நமக்கு அன்னிய செலவணி ஈட்டு கொடுக்குது. ஸோ சர்வீஸ் செக்டரில் கொஞ்சம் நம்ம நிகரமாக அன்னிய செலவணி பெறுகிறோம். இது ஒரு பழத்து நிரப்ப கொஞ்சம் உதவுது. இன்னொரு பகுதி வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய உழைப்பாளி மக்கள்,
நீரவ் மோடி அல்ல, விஜய் மல்லையா அல்ல, சாதாரண உழைப்பாளி மக்கள், ஃபிட்டர் வெல்டர், வீட்டை விட்டு குடும்பத்தாலே வர்க்க மக்கள், குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு அந்த ஊரில் போய் கஷ்டப்பட்டு வசித்து ஊருக்கு பணம் தம்பிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். சுசுங்கிக்கு அனுப்பல, ஊருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறான். இவன் நாட்டுக்கு பெரிய அளவுக்கு நீச்சலம் ஈட்டி தரான். இது இரண்டும் சேர்ந்து ஓரளவு நம்முடைய மனத்தை காப்பாற்றுது. ஆனால் பத்தலை. அதுக்கு பிறகும் பற்றாக்குறை இருக்கிறது. அதுக்கு பேர் தான் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அந்நிய செலாவணியில் தொடர்ந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறை இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஏதாவது அந்நிய செலாவணி வந்துக்கிட்டே இருந்தால் தான் சமாளிக்க முடியும். இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ரிசர்வை பூரா நீங்கள் செலவழிச்சாலும் புரியுது. அப்போது அந்நிய செலாவணி வந்துக்கிட்டே இருக்கணும்னா என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது. அவன் வா என்ன வரான், என்ன பண்ணுறான், ஏதாவது ப்ரோஜனமாக அவங்களுக்கு வேலை கிடைக்குதா, உற்பத்தி பெறுகிறதா, சொத்து உருவாகுதா, ஒன்றும் கேட்க வேணாம். வந்தால் போதும் ஐயா, நீ வந்து நீ போகிறியா, அடுத்த ஆள் வரட்டும். ஏதோ ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு உன் காலை விழுந்து கெஞ்சிக்கிறேன், வரியெல்லாம் எடுத்துட்டேன், நீ வந்தால் போதும் எங்களுக்கு, நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம், வரி கட்டுறான் கூட கேட்க மாட்டோம். வரி கட்டிறையான்னு கேட்டால் வரி பயங்கரவாதம் என்று சொல்லுகின்ற ஒரு அரசை நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நிதியமைச்சர் பட்ஜெட்டிலும் பிரதம மந்திரி குடியரசு தின உரையிலும் சுதந்திர தின உரையில் என்ன சொன்னாங்க, இந்த நாட்டின் செல்வங்களை உருவாக்குவது கார்ப்பரேட்டுகள், அவர்கள்ட்ட நீங்கள் நயமாக நடந்துங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் சின்ன பிள்ளைலேருந்து என்ன கற்றுக்கிட்டு மனிதர்கள் உழைக்கிறார்கள், இயற்கை வளங்கள் இருக்கின்றன, அந்த உழைப்பு வந்து இயற்கை வளங்களை பொருளாக மாற்றுகிறது, செல்வங்களை உற்பத்தி செய்வது இயற்கையும் மனித உழைப்பும் இணைந்தது. கார்ப்பரேட்டுகள் அல்ல, கம்பெனிகளை செலவு சொத்தை உருவாக்குது, உழைப்பாளி மக்கள் உருவாக்குறாங்க. அதில் இங்கே மேனேஜ்மெண்ட்டே சேர்த்துக்குங்க, டாப் மேனேஜ்மெண்ட் கூட கணக்கில் எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உழைப்புகள் அனைவரும் சேர்ந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அதில் பெரும்பகுதி உடைமையாளருக்கு போகுது, உழைப்பாளிக்கு போகலை, மேனேஜ்மெண்ட்டு கூட போகிறதில்ல. மேனேஜராக இருக்க பாருங்க, சீனியர் மேனேஜர் நிறைய சம்பளம் வாங்குறான், என்னை விட பல சம்பளம் வாங்குறான், ஆனால் அவன் உற்பத்தி பண்ணுறது அதோட ஜாஸ்தி. அப்போது நம்ம சமூகத்தினுடைய அமைப்பின் தன்மை, உடைமைக்கு மரியாதை, உழைப்புக்கு அவமதிப்பு என்ற இந்த கோட்பாடை நீங்கள் வந்து மாற்றாமல் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது. அது ஒரு பெரிய வேலை. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னென்னா, அனைத்து சலுகைகளும் பெருமுதலாளி கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிராக்கி மந்தமாக இருக்கிற நிலையில் நாம் செய்ய வேண்டியது, பெருமளவிற்கு அரசு முன்வந்து வேளாண் துறை சார்ந்த, ஊரக வளர்ச்சி சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். பாசனம் சொன்ன, வேளாண் ஆராய்ச்சி சொன்ன, விரிவாக்க அமைப்பு, இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு பொருளை தேக்கி வைத்திருக்கிறது, ஒரு கிடங்களை உருவாக்கி கொடுங்க, சந்தைக்கு போகிறதுக்கு ரோடு உருவாக்கி கொடுங்க. இது செஞ்சீங்கன்னா கிராமப்புறங்கள் நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்க முடியும், ரேகாவை அதுக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் ரேகாவுக்கே ஒதுக்கீடு குறைச்சிருக்கீங்களே, அப்போது என்ன திசை வழியில் போகிறீங்க? ஆக என்ன சொல்கிறேன்னா, நீண்டகால பார்வையில் இன்னும் பல வேலைகள் பண்ணணும். உதாரணத்துக்கு கிராமப்புறங்களுக்கு நில குவியலையே உடச்சி எல்லா குடும்பங்களுக்கும் நிலம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். வேளாண் விவசாய குடும்பங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிலம் இருந்தால் பொழைச்சிக்குவாங்க. நீங்கள் நிலமும் இல்லை வேலையும் இல்லைன்னா எப்படி பொழைப்பாங்க? அப்போது உற்பத்தி கருவிகளை கொடு, அது கொஞ்சம் உதவி செய்ய, வேலை கொடு. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய, அரசாங்கம் செய்ய வேண்டியது இவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். சார், இப்போது இந்த நம்ம டிமானிசேஷன் பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதில் வந்து இப்போது சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 2000 ரூபாய் நோட்டை அச்சப்பதை நிறுத்திட்டாங்க, அது இன்னும் மக்களுக்கு தெரியல, அது புழக்கத்தை குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுது? குருமூர்த்தி ஒரு இன்டர்வியூ, குருமூர்த்தியே ஆர்பிஐயில் இருக்கிறாரு, அந்த ஆர்எஸ்எஸ் அந்த ஆடிட்டர், அவர் தான் இப்போது ஆர்பிஐயில் போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேலை பண்ண கிடையாது, அதெல்லாம் போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருக்கு முழு தகவல் இருக்கும்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, படிப்படியாக அது வந்து புழக்கத்தில் இருக்கும், இப்போ இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற நோட்டுலாம் அப்படியே இருக்கும், அதனுடைய அடுத்தடுத்து அறிமுகப்படுத்தக்கூடிய நோட்டுகளை குறைப்போம், இது காலப்போக்கில் வந்து பழசாக பழசாக புழக்கத்துலேருந்து போயிடும், அது ரொட்டீனாக நடக்கும், அது கூட தனியாக ஒன்றும் வேலையில்லை. அப்படின்னா 2000 நோட்டு வந்து நீடிக்க போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் 2000 நோட்டு அறிமுகப்படுத்தப்படப்படுறதே எல்லாம் கேட்டாங்க, என்னையா நீ வந்து 500,000 காலி பண்ணிட்டு அதிகமான, அதனால தான் கருப்பணம் வருதுன்னு சொல்கிறேன், 2000 கொண்டாந்து இருக்கிறியா? ஏன்னா கருப்பு சொத்தில் 5-6% வரை தான் ரொக்கமாக இருக்குது இந்த நாட்டில். 95% நகை நட்டாக, தங்கமாக, ரியல் எஸ்டேட்டாக, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளாக இருக்குது. அது 1 பைசா இங்கே வரல. கியூவில் நின்றவர்கள் கருப்பு பணக்காரர்கள் அல்ல, கியூவில் நின்று உயிரிழந்தவர்கள் சாதாரண உழைப்பாளி மக்கள், தங்கள் பணத்தை எடுக்க கியூவில் நின்று தங்கள் உயிரிழந்தார்கள். நட்டையீடு கூட கிடைக்கல அவங்களுக்கு, வருத்தம் கூட தெரிவிக்கப்படல. அதனால் இது ஒரு பெரிய மக்கள் மீது ஏவப்பட்ட மிகப்பெரிய ஏவுகணை. அந்த செய்தி வந்து உண்மைதான், அந்த 2000 நோட்டு வந்து தடப்பா, அதாவது தட் மீன்ஸ் அதோடைய உற்பத்தியை குறைக்கலாம் பண்ணுறாங்க. பேன்லாம் பண்ண போகிறதில்ல,
தடை செய்ய அச்சடிக்க மாட்டாங்க, படிப்படியாக அதனுடைய அதிகரிப்பு குறைச்சிட்டே வருவாங்க, அப்புறம் காலப்போக்கில் அது வந்து பயன்பாடுகள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது தான். சார், இப்போ நீங்கள் வந்து இந்த பொருளாதாரத்துலேருந்து தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கும்போது மக்களுடைய புழக்கத்தை பற்றியும் மக்கள்கிட்ட இருக்க வாங்கும் சக்தி பற்றி நிறையவே சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பண்டிகை காலமாக நம்ம இருக்குது, டிசம்பர் கிட்டே நம்ம நெருங்கிட்டு இப்போ அக்டோபருங்கிறதுனால இது வந்து ரோட்டில் தெரியல எப்படி பார்த்தா அப்படி தெரியல. அதனால் இப்போ தீபாவளி வந்து ஒரு மிகப்பெரிய பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய மாநிலங்களாகவே தமிழ்நாடு முக்கியமான மாநிலம் தான். கடைகளில் மக்களுடைய கூட்டமே அதிகமாக இல்லையா? இன்றைக்கி நான் திண்டுக்கல் போயிட்டு காலைல ட்ரெயின்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மை இந்த ஆட்டோ டிரைவர் வந்து பெசன் நகரா சார், எக்மோர்லேருந்து 180 கொடுங்க போகிற சார். நான் என்னையா நான் ஒரு காதில் ஏதோ தேன் பயிற மாதிரி இருக்குது, என்னடா இவங்க கேட்டது. அப்புறம் சொன்னான் பாவம், சார் எல்லாமே டல்லாக இருக்குது சார், வியாபாரிகள் மட்டும் இல்லை சார், எங்களுக்கு சவாரி கிடைக்க மாட்டேங்குது, காசு பார்க்க முடியல, ரொம்ப மந்தமாக இருக்குன்றேன். நான் ஒன்றும் சொல்லி பேச்சுவார்த்தையை கொடுத்துலாம் வரல, அது இயல்பாக ஆனால் இயல்பாக அவங்களே சொல்கிறாங்க வருது. இதுதான் நிலைமை இன்றைக்கி கடைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கேன். இவன் நல்லமோ பண்ணி ஊசி போட்டு பார்க்குறான். நீங்கள் வந்து பசி குறியீட்டு எண்ணில் ஹங்கர் இண்டெக்ஸில் பாகிஸ்தானும் அவங்களோட பெட்டராக இருக்குது. இது வரைக்கும் அப்படி இருந்தது கிடையாது, பாகிஸ்தான் பின்னாடி தான் இருந்துச்சு. இவங்க வீரம் பேசுகிறாங்க ஒரு 5 வருஷமாக, அதில் நடந்திருக்கிறது பாகிஸ்தான் முன்னேறி இருக்குது, நம்ம வந்து அது கூட முன்னேறலை. பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள் இவையெல்லாம் உங்களை விட முன்னாடி இந்தியா விட முன்னாடி இருக்குது, குறைப்பதில் வெற்றி அடைந்திருக்கின்றன. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பேச மற்ற எதையுமே யோசிக்க விட மாட்டேங்கிறாங்க. எதா கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்குது, சிஇடி சிபிஐன்னு வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொன்னால் திடீர்னு ஒரு பிள்ளையை கிளப்பி 3 இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்திருக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னு எலெக்ஷன் முந்தின நாள் அறிவிக்க வேண்டியது. இது அதான் பொருளாதாரத்தினுடைய பயங்கர நிலைமைகளை உருவாக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஜனநாயக உரிமைகளுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை இங்கே ஏற்பட்டுருக்கு என்பது இதெல்லாம் சொல்கிறேன் இல்லை. அதனால் அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் இன்டர்வியூ கொடுக்குறேன், இல்லைன்னா அரசாங்கம் விருந்தினர் இருந்தேன்னா அங்கே வந்து பாருங்கள். இல்லை இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ ரொம்பவே எளிய மக்கள், நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப விமர்சையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு அவ்வளோவா பணம் கொடுக்கம் இல்லை. இல்லை அதான் ஃபேக்ட்டு. தமிழகத்தில் வந்து உங்களுக்கு வந்து சி சிம்பிளுங்க, நீங்கள் வந்து எப்படி ஜனங்கள் கையில் வருமா இருக்கும், ஒன்று அவன் வேலைக்கு போகணும், ரெண்டாவது வேலையில் சம்பளம் கிடைக்கணும், வேலையின்மை பெருகி இருக்குது, கொஞ்சம் படித்து நல்ல வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை கிடைக்கல, கூலி வேலைக்கு போகிறவங்க போய்கிட்டு இருக்கலாம், ஆனால் கூலி உயரவில்லை. கிராமப்புறங்களில் கூலி சுத்தமாக நின்று போச்சு, சர்க்காருடைய இந்த எம்என்ரேகா திட்டத்தினுடைய வீச்சும் குறைஞ்சி போச்சு, குறைஞ்சிருக்கு, அதில் வந்து அரியழசும் இருக்குது, விவசாயம் சுத்தமாக படுத்து கிடக்கு, கைவினைஞர்கள் என்ன செய்வாங்க கிராமங்களில், தொழில் போட்டி இருக்குது, இண்டஸ்ட்ரி வந்த பிறகு அவனுடைய குடிசுக்கு இப்போ நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கை பான் பண்ணிங்கன்னா மண்பானத்துக்காக போகிறான், மண்பானத்துக்காரும் போகல, திக்கர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறான், வேறு எதுவும் பண்ணி அதிக அதுக்கும் மேலே தான் போகிறாங்க, அடுத்தடுத்து தான் போகிறோம். அதனால் அது ஒரு ஒரு பெரும்பகுதி மக்களுடைய வேலைவாய்ப்பு, வருமானம், நுகர்வு எல்லாம் சரிஞ்சிருக்கு. இவங்க அரசாங்க புள்ளிவரமாக இருக்குது. 2000 NSS சர்வே நான் சொன்னேன்ல, 2011, 2012, 2014, 2015, 2018, 2019 விட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தலா நுகர்வு சரிந்து கொண்டே வருகிறது. நுகர்வு ஆமாம், தலா நுகர்வு அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காது, ஆவரேஜ் அது உற்பத்தி அதிகரிக்குது, குறையுதுன்னா எப்படி அது சாத்தியம் அப்படின்னா, ஒன்று எல்லாம் ஒரு இடத்துல போய் சேருது, ரெண்டாவது பெரும்போது மக்கள்கிட்ட வாங்கிறதுக்கான சக்தி இல்லை, அல்லது வாங்க தயங்குறாங்க, கடன் வாங்கி வாங்கிட்டு இருந்தாங்க முந்தி, கடன் எவ்வளோ நாள் கடன் கொடுப்பான், நீங்கள் அந்த பக்கம் கிடுக்கி பிடிக்கிறீங்களா, கடன் எல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து அந்த பிஎம்சி கோஆபரேட்டிவ் பேங்க் என்ன பண்ணீங்க, மெயினாக தேர்தலுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்கிறது, ஒரு நபரை மையப்படுத்தி எல்லா டெபாசிட்டர்ஸையும் நீங்கள் வந்து வஞ்சிச்சிருக்கீங்க அந்த அந்த பேங்க்கில். அப்படி ஒரு வரிசையாக பாருங்களேன், நீங்கள் வந்து என்னென்ன கம்பெனிகள்லாம் தீபாவளி இருக்குது, NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் ILFS கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, ILFS-ஐ அதேமாதிரி தான் அந்த ரியல் எஸ்டேட் ஆள் DFL, இப்படி வரிசையாக DLHS வரிசையாக வந்து கம்பெனிகள் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போது எவ்வளோ சந்தை புள்ளியை தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி அந்த சர்வீஸ் வளர்ச்சியெல்லாம் கொடுத்தாங்க, திரும்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் வந்துருச்சு. அதனால் முதலீட்டாளர்கள் மத்தியில், பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் கடுமையான ஒரு அவநம்பிக்கை இருக்குது பொருளை விற்க முடியுமான்னு. ரெண்டாவது, நீங்கள் வந்து அரசினுடைய வரி வருமானம் குறையும் பொழுது பற்றாக்குறை இயல்பாக கூடும், வரவுக்கு செலவு இடைவெளி கூடும், அதை எதிர்கொள்வதற்கு அரசு வைத்திருக்கின்ற ஒரே கருவி செலவை குறைப்பது. இப்போ செலவை குறைக்கிறீங்கன்னு சொன்னால் மக்கள் செலவழிக்கக்கூடிய தொகைகள்லாம் குறையும்,
நீங்கள் கிராமப்புறத்தில் திட்டத்தை குறைக்கிறீங்க, ரேகாவை குறைக்கிறீங்கன்னா கையில் காசு இருக்காது. ஏன்னா அரசுக்கிட்ட வருமானம் இல்லாதனால அவங்க அதை குறைக்கிறாங்க. ஆமாம், பற்றாக்குறை குறைக்கணுங்கிற பேரில். இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், பற்றாக்குறை இருந்தாலும் கூட பரவாயில்ல, பற்றாக்குறைன்னு கொஞ்சம் செலவழிக்கலாம் அரசாங்கம். ஏன்னா சும்மா தானே இருக்கிறான் கிராமத்தில், அவனை பயன்படுத்தி அசட்ஸை உருவாக்குங்க. அதுக்கு வின்வின், யாருக்கும் நட்டம் இல்லை. இப்போ சும்மா சாப்பிட்டுருக்கிறேன், செத்தாக போயிட்டான் அவன், ஏதோ சாப்பிட்டானும் இல்லை அவன். அப்போ அவனை கூப்பிட்டு வேலை கொடுத்து ஒரு சொத்தை உருவாக்கினீங்கன்னா பாசனத்துக்கு உதவும், ரோடு உதவும், கிடங்குகளுக்கு உதவும். ஸோ அவைலபிள் லேபரை ப்ரொடக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நல்லது நாட்டுக்கு. நிச்சயமாக சார், தொடர்ந்து பல விதமான பொருளாதார கேள்விகள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக ரொம்ப விளக்கமான விடைகள் அளிச்சிங்க. உங்களோட வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.